டிஃப்ரெண்ட் இட்லி மாவு யூஸ் பண்ணி போண்டா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் இட்லி மாவு சேர்த்துக்கலாம். அதனால் 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். இதனோட பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு அப்போ சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ண தனியாக தழை, பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நான் இட்லி மாவு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதனால் 2 பிஞ்சு சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஏன்னா ரவலாம் நல்லா ஊறி வரணும். ஏற்கனவே வெங்காயம் போட்டதால கொஞ்சம் தண்ணியும் விடும். வேணா தண்ணி விட்டுங்க. பாருங்கள் நான் தண்ணி விடலாம். நல்லா போண்டா பார்த்துக்கிறது சேமாரி போண்டா எடுக்கிற மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு போண்டா போட்டு எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷமே போதும். அவ்வளோதான், போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.